ஹாய் வணக்கம். ஸோ இது எதுக்குனாக்கா இங்கே இப்போ உள்ள காலையிலேருந்து சரியான மழை, ஸோ அதனால தான் இது. ஓகே, அண்ட் எப்படி இருக்கீங்கலாம்? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன் அண்ட் வெல்கம் பேக் டு மை ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சேனல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி நான் வந்து வேறு வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இருந்தேன். நீங்கள் கேட்டிருந்தீங்களே பழைய வேறு பழைய படத்தோட வீடியோஸ், ஐ மீன் பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சீன்ஸ் ஏதாவது நான் பண்ணலான்னு பண்ணிட்டேன் ஒன்று. பட் ஸ்டில் இப்போ ரீசெண்டாக சாங்ஸ் வந்துருச்சா, ஸோ அதனால் நான் அதை முதல் புது ட்ரெண்டிங் அண்ட் வைரலாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு, வைரலில் லைக் நியூ ரிலீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணுறேன். யா, இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, ஜவானோட சாங் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஷாருக் அண்ட் தீபிகா அவங்களோட சாங், ஒரு சாங் வழியாக இருக்குது. நான் இன்னும் படம் பார்க்கல, தட்ஸ் வை நான் இது ரியாக்ட் பண்ணுறேன். நான் பார்க்கலங்க. யா, சோ நம்ம இது போய் பார்த்துட்டு வந்துருவோம். வாவ், லுங்கி டான்ஸ்ல வர மாதிரி இருக்கு காஸ்டியூம். வாவ், look at her man. wow, அந்த retro நல்லா இருக்கு. actually set தான் செம்மையா இருக்கு. பட் காஸ்டியூம்ல இருந்து செட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அல்ல விட்டு மூவிஸ் எப்பவுமே கலர்ஃபுல் தான். அந்த சைட் மூவி எடுத்தாலே ஃபுல் கலர்ஃபுல் தான் சாங்ஸ் எல்லாமே பர்டிகுலர்லி. ஓ, தே ஆர் இன் ஏதோ செலிப்ரேஷன்ல இருக்கிறாங்க. ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ல இருக்காங்க. அது அதுலேருந்து வந்து ஷாருக் அவர் கூப்பிட்டு போயிடுறாங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சீனு, இந்த சாங்கு மின்னுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு சத்தியமா தெரியாது, ஸோ நான் எதுவுமே ரிவ்யூலும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ரிவ்யூ பண்றதுக்கு ஒன்றும் என்ன எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, என்ன கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ சாங் கேக்கு ஒரு மாதிரி நைஸ், நல்லா இருக்கு. ஆனா விஷுவலா ஐ லவ் த செட்டு, அந்த விஷுவலாக எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா இருந்தது பார்க்க. எஸ், ஷாருக் அண்ட் தீபிகா அவங்களோட கொம்பு வந்து எப்பவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பல் அவங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் ஆனால் மார்க் ஆண்டனி படம் பார்த்தங்க, தரம் என்னன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. லாஜிக் சைட், ஓகேவா? லாஜிக் படி பார்த்தா நிறைய படம் பண்ண முடியாது. பட் ஸ்டில் லாஜிக்கோட படமும் எடுக்கிறாங்க, லாஜிக் இல்லாமலும் படம் எடுக்கிறாங்க. நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தாங்க, லாஜிக்லாம் இல்லாம எடுத்தாங்க, பட் ஓடுச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த டைம்ல வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியற வச்சு அந்த லாஜிக் வந்து மிஸ் ஆகலாம் கண்டுபிடிச்சிடறாங்க சக்க சக்கன்னு. ஸோ பட் நான் பார்த்து வைக்கும் படத்தை வாஸ் ரியலி என்ஜாய்ட். ஏன்னா அந்த லாஜிக் மிஸ்டேக் இருக்கிறத நம்மளால அந்த டைம்ல கவனிக்க முடியாது. யா, அதுக்கப்புறம் வந்து கவனிச்சா அது அது
பேசாதானே. அண்ட் எஸ் அந்த டைம்ல பாக்குறப்ப ஸ்கிரீன்ல டக் ஐ மீன் சீன்ல டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருந்தது. ஸோ அந்த விறுவிறுப்பு இருந்துட்டே இருந்துச்சு. அவ லைக் கேன் கெஸ் ஃபியூ திங்ஸ் பட் ஸ்டில் வந்து நல்லா இருந்தது பார்க்க, எங்கேயுமே லேக் அடிக்கல. ஸோ அந்த எனக்கு மெயினாக பிடிச்சது எஸ் ஜே சூர்யா அவரோட ஆக்டிங் தான். ஸோ யா ஆக்சுவலி விஷாலுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தார். அவருக்குமே அந்த பிஜிஎம் போட்டு மாசா வந்து நல்லா இருந்தது. யா எஸ் ஜே சூர்யா அவருக்கு இன்னும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. பட் விஷால் அப்பா கேரக்டர் லாஸ்ட்ல வருவார் அது வந்து அன்எக்ஸ்பெக்டட், அது பயங்கரமா இருந்தது. அந்த அந்த பாடி லாங்குவேஜ்ல எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. யா ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஐ மீன் என்டர்டெயின்மெண்டா ரொம்ப நல்லா இருந்தது, அது நான் சொல்ல வரேன். இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். எஸ் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்றேன். பை, டேக் கேர், குட் நைட்.